அரிக்கொம்பன் சக்கர கொம்பன் என அடுத்தடுத்து காட்டு யானையை பற்றிய செய்திகள் இணையம் முழுக்க உலா வருகின்றன. அந்த வரிசையில் இரண்டு பேரை கொன்ற மற்றொரு காட்டு யானையை வனத்துறையினர் பிடித்து வாகனத்தில் ஏற்றும் வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகிக் கொண்டிருக்கிறது. மாநிலம் ராமநகரில் கடந்த இரண்டு வாரமாக காட்டு யானை ஒன்று அட்டகாசம் செய்து வந்தது. காட்டு யானை தாக்கி அந்த பகுதியைச் சேர்ந்த இருவர் பலியான நிலையில் யானையை பிடிக்க அர்ஜுனா, அபிமன்யு, பீமா, மகேந்திரா, ஸ்ரீகண்டா ஆகிய ஐந்து கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டது. கடந்த மூன்று நாட்களாக அந்த யானையை பிடிக்க முடியாமல் வனத்துறையினர் மிகுந்த சிரமத்தை அனுபவித்து வந்த நிலையில் நேற்று காலையில் சென்னப்பட்னா அருகே அரலாலு சந்திரா கிராமத்தை ஒட்டி இருக்கும் வனப்பகுதியில் ஐந்து கும்கி யானைகளின் உதவியுடன் அந்த காட்டு யானையை வனத்துறையினர் பிடித்தனர். அந்த யானைக்கு 40 வயது இருக்கும் என்றும் அது ஒரு ஆண் யானை என்று வனத்துறையினர் தெரிவித்தனர். வாகனத்தில் ஏற்றும் போது இந்த யானை பிடிக்கும் முரண்டை பார்த்தால் இதற்கு 40 வயது என்று யாரும் சொல்ல முடியாது. ஒரு கட்டத்தில் அந்த கிரேனின் பிடியிலிருந்து விடுபட முயற்சித்து அந்த காட்டு யானை அதன் தந்தத்தை உடைத்துக் கொண்டது. யானையை வாகனத்தில் ஏற்றும் இந்த வீடியோவை பார்த்து வனத்துறையினரின் செயல்பாட்டை ஒரு தரப்பினர் பாராட்டினாலும் மற்றொரு தரப்பினர் வனத்துறையினர் இந்த செயல்பாடு கண்டனத்துக்குரியது, வாகனத்தில் ஏறுவதற்கு முன்பு இந்த யானை பட்ட துன்பம் அளவில்லாதது என்றும் கூறி வருகின்றனர். நிகழ்வினை பற்றிய உங்களது கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும்.